உதயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்று மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருஷம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது சித்திரை 29 மே 12 புதன்கிழமை சுக்லபக்ஷம் பிரதமை திதி கிருத்திகை நட்சத்திரம் சோபனம் நாம யோகம் கிம்சுக்னம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள் மேஷராசியில் சூரியன், ரிஷபராசியில் சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, மிதுனராசியில் அங்காரகன், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான 12 ராசிகளின் பலனை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ரிஷபம், சுக்கிரனுடைய வீடு. அந்த இடத்திற்கு சந்திரன் வரும்போது உச்சபலம் பெறுவார். அப்படி உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனுக்கு சூரியனுடைய சாரமானது கிடைக்கிறது. இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம். மேலும் சந்திரனோடு புதன், சுக்கிரன், ராகு இப்படி மொத்தம் 4 கிரகங்கள் சேர்ந்து 2ஆம் இடத்திலே இருக்கிறது. இன்றைய நாளிலே குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணவரவு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு, பணப்பற்றாக்குறை, நிரந்தரமற்ற வருமானம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு தீரும். நிரந்தரமாக நீங்கள் பொருள் ஈட்டுவதற்குண்டான ஒரு வழியானது உங்களுக்கு தெரிய வரும். தற்காலிக உத்தியோகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். கைத்தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு பலனானது இன்றைக்கு ஏற்பட போகிறது. 2ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் இருக்கிறது. அதிலே ராகுவும் ஒருவர். அதனால் சிந்தித்து பேசும்போது, பேச்சிலே கவனமாக இருக்கும்போது சாதக பலன் உண்டாகும். இன்றைக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி என்பர்களே, ராசியிலே சந்திரன் இருக்கிறார். ராசியிலே புதன், சுக்கிரன், ராகு 3 கிரகங்கள் இருந்தது. இப்போது சந்திரனும் வந்திருக்கிறார். மொத்தம் 4 கிரகங்கள் ராசியிலே இருக்கிறது. இதிலே வளர்பிறை சந்திரன் அவர் சுபர். அடுத்து ராசிநாதன் சுக்கிரன் சுபர். இவர்களோடு சேரும்போது புதனும் சுபராக வேண்டும். ஆனால் ராகு ராசியிலே இருக்கிறார். அதனால் மொத்தம் 4 கிரகங்கள் இருக்கிறது. இந்த சமயத்திலே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கிரகங்களா இருக்கிறதா, நட்பு கிரகங்களா, பகை கிரகங்களா என்பதை பொறுத்து பலன் கிடைக்கும். சந்திரன் இருக்கும்போது அவர் மனோகாரகன். மனதிலே தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சுக்கிரன் இருக்கும்போது அவர் சுகவாசி. சுகத்திற்காக இப்போது நீங்கள் ஏங்காமல் உங்களுடைய பொறுப்புகளின் மீது அக்கறை கொண்டு இருக்க வேண்டும். அதன் பிறகு புதன் இருக்கிறார். புதன் என்று சொல்லும்போது கல்வி, வித்தை இது சம்பந்தமாக ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு ராகு இருக்கிறார். ராகு என்று சொல்லும்போது நாம் பெற வேண்டிய பலனை சீக்கிரமாக பெற முயற்சிக்க கூடாது. அதற்குண்டான கால நேரம் வரை காத்திருக்க வேண்டும். குறுக்கு வழிகளிலே சென்று சீக்கிரமாக பலனை அடைய முற்படும் போது பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ராகு நமக்கு கெடுதல் செய்கிறார் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் நியாயமானதாக இருக்க வேண்டும். பேராசையாக மாறக்கூடாது. பெரிய ஆசைகள் இருந்தாலும் கூட அதற்குண்டான காலகட்டம் வரை பொறுத்திருந்து கடுமையாக முயற்சித்து உழைத்து பெற வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும்போது இந்த நாள் உங்களுக்கு சாதக பலனை ஏற்படுத்தும். இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசியிலே இருப்பது அங்காரகன். அவர் ராசிநாதன் புதனுக்கு பகை கிரகம், ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு அதிபதி. இது அஷ்டம சனி காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே ஏற்கனவே 3 கிரகம் இருந்தது. இப்போது 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. இப்படி நாம் பார்க்கும்போது அனைத்துமே பாதகமான பலனாக தெரிகிறது. ஆனால் ராசியிலே இருக்கக்கூடிய அங்காரகனை குரு பகவான் பார்த்து விடுகிறார். அஷ்டம சனியாக இருந்த போதும் கூட உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பாக்யாதிபதியும் கூட. அதனால் மிகப்பெரிய தீய பலன் ஏற்படாது. 12ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் இருந்தாலும் அதிலே தினக்கோள் என்று சொல்லப்படக்கூடியவர் சந்திரன். மிக சீக்கிரமாக அவர் 12லிருந்து ராசிக்குள்ளே வந்துவிடுவார். அதற்கடுத்து புதன், சுக்கிரன் இருவரும் மாதக்கோள்கள். உங்களுடைய ராசிக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள். கடைசியாக இருப்பது 12லே ராகு. ராகு கேத்துக்கள் 6-12லே இருக்கும்போது அது மத்தியம பலனாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் பாதகமான பலன் ஏற்படும் போல ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நீங்கள் அதை சமாளித்து விடுவீர்கள். இன்றைக்கு தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்து கொண்டால் போதுமானது. சாதக பலன் ஏற்படும். இன்றைக்கு துர்க்கையை வழிபடுவது சிறப்பு. கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். சந்திரன் ராசிநாதன். அவரோடு சேர்ந்து மொத்தம் 11ஆம் இடத்திலே 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது. இது உங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலனை ஏற்படுத்த வேண்டும். 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். அந்த இடத்திலே சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். சிறந்த உத்தியோகம், சிறந்த தொழில். அதன் மூலமாக 11ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் இருக்கிறது. மிகச்சிறந்த லாபம். பல வழிகளிலிருந்து பொருளை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி சாதக பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. அஷ்டமத்திலே குரு பகவான் இருக்கிறார். 12லே அங்காரகன் இருக்கிறார். 12ல் இருக்கக்கூடிய அங்காரகனை குரு பார்த்து விடுகிறார். அதனால் குருவுடைய பிரீத்தியாக குரு பகவானை வழிபட்டால் போதுமானது. இந்த நாளிலே சாதக பலன் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். இந்த இடத்திலே ஒரு கிரகமாவது இருக்க வேண்டும். ஆனால் இப்போது 4 கிரகங்கள் இருக்கிறது. அதிலே நேரடியாக அசுப கிரகம் என்று பார்க்கும்போது ராகு பகவான். இப்படி 10ஆம் இடத்திலே 4 கிரகங்கள், அதிலே ராகு ஒருவர் என்று சொல்லும்போது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்திலே உச்சபலம் பெற்றிருக்கிறார். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, மிகச்சிறந்த சலுகைகள் கிடைப்பது, இப்படிப்பட்ட சாதக பலன் இருக்கிறது. மேலும் உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களானது இன்றைக்கு சுலபமாக கைவந்து சேரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தமோ, ஆதங்கமோ, கவலையோ, பயமோ உங்களை விட்டு அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. ராசியை குரு பகவான் பார்த்து உங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலனை தருகிறார். குரு பகவானை வழிபட்டால் போதுமானது. அனைத்து நற்பலன்களும் உங்களை வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 9ஆம் இடத்திலே சந்திரனோடு சேர்ந்து மொத்தம் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 9ஆம் இடம் கோணஸ்தானம், திரிகோணஸ்தானம். அந்த இடத்திலே சுப கிரகங்கள் இருக்க வேண்டும். இப்போது ராகுவை தவிர்த்து ஏனைய கிரகங்கள் அந்த இடத்திலே இருந்து சாதக பலனை தருகிறது. ராகு இருக்கிறாரே, அதற்காக தந்தை சொல்படி கேட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய காலம் இது என்று சொல்லலாம். அதே போல அனுபவத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். உயரதிகாரி, முதலாளி எதிர்பார்க்கும்படியாக அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமாக சிந்தித்தோ அனுபவப்படியோ செயல்பட வேண்டும். உணர்வுபூர்வமாக எதையும் செய்யக்கூடாது. இதை கருத்தில் கொண்டால் போதுமானது. இந்த நாளிலே மிகச்சிறந்த சாதக பலனை நீங்கள் அடைய முடியும். இன்றைக்கு திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவது சிறப்பு. துளாராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்திலே ஒரு கிரகம் இருந்தாலே அது பாதக பலன் என்று சொல்லப்படுகிறது. இப்போது மொத்தம் 4 கிரகங்கள் இருக்கிறது. அதிலே சந்திரனும் ஒருவர், அவர் மனோகாரகன். இன்றைய நாளிலே இந்த சந்திராஷ்டமத்தினால் எவ்வளவு கெடுபலன் ஏற்படுமோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம். ஆனால் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களிலே ராசிநாதன் சுக்கிரனும் ஒருவர், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ஒருவர். அதனால் இன்றைய நாளிலே மிகப்பெரிய துன்பம் நேராது. ஏற்படக்கூடிய சிறு சிறு தொய்வுகளை கூட நீங்கள் சமாளித்து விடலாம். அதற்காக இன்றைய நாளின் கிருத்திகை விரதத்தை நீங்கள் அனுஷ்டித்தால் போதுமானது. நல்ல தேகபலம் இருக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள், மத்தியம வயதிலே இருக்கக்கூடியவர்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். ஏனையவர்களின் நாளிலே முருகப்பெருமானை வழிபட்டாலே போதுமானது. முருகப்பெருமானுடைய உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை, நாமாவளிகளை நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலே போதுமானது. அல்லது காலை நேரத்திலே முருகப்பெருமானை வழிபட்டு உங்களை நாளை தொடங்கினாலே போதுமானது. சாதக பலன் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனுடைய வீடு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம். அதிலே இப்போது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அந்த சுக்கிரனோடு சேர்ந்து மொத்தம் 4 கிரகங்கள் கலத்திரஸ்தானத்திலே இருக்கிறது. திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கு இது சாதக பலனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. சுய ஜாதக பலனிற்கும் கோச்சார பலனிற்கும் கட்டாயம் வித்தியாசம் உண்டு என்பதை பலமுறை நாம் அறிவுறுத்தி இருக்கிறோம். அதனால் கலத்திரஸ்தானத்திலே 4 கிரகங்கள் இருக்கிறதே, திருமண சம்பந்தமான விஷயங்களை இந்த காலகட்டத்திலே பேசக்கூடாது என்று தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே இருக்கக்கூடியவர் பாக்யாதிபதி சந்திரன். மேலும் உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தான அதிபதியாகவே இருக்கக்கூடிய கலத்திரக்காரகன் சுக்கிரன். அதற்கடுத்து லாபாதிபதி, அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய நிலையை பெற்றிருக்கக்கூடிய புதன். அதனால் திருமண சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது சிறந்த முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். இன்றைக்கு பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு. தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ஆறாம் இடத்திலே ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே எதையும் சாதிக்கக்கூடிய நபராய் நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏழரை சனி காலத்தினுடைய இறுதி பருவத்திலே இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள். இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் அனைத்தும் உங்களிடத்திலிருந்து இப்போது விலகி கொண்டு இருக்கிறது. இந்த சமயத்திலே ராகுவோடு சேர்ந்து மொத்தம் 4 கிரகங்கள் தற்காலிகமாக ஆறாம் இடத்திலே இருக்கிறது. அதிலே சந்திரன் மிக சீக்கிரமாக அடுத்த வீட்டிற்கு போய்விடுவார். அதன் பிறகு மாதக்கோள்களிலே சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். இவர்களும் அடுத்தடுத்து ஆறாம் இடத்திலிருந்து அகன்று விடுவார்கள். இறுதியாக ராகு மட்டுமே இருப்பார். இப்படி ஆறாம் இடத்திலே கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே போட்டிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளும் போது வெற்றி பெற முடியும். எவ்வளவு பெரிய போட்டி இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், தடை இடையூறுகள் இருந்தாலும் கூட சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். இன்றைக்கு நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ள ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 5லே சந்திரனோடு சேர்ந்து மொத்தம் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்பட்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்போதும் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சிறிதும் கூட உங்களிடத்திலே கவனக்குறைவு இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் மனது அதிலே லயிக்க வேண்டும். மனம் லயிக்காத காரியங்களிலே நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதே சிறப்பு. எப்போது உங்களுக்கு குழப்பம் இருக்கிறதோ, மனதிலே ஒரு விதமான விரக்தி, வெறுப்பு இருக்கிறதோ, அப்போது நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொள்வது, அமைதியாக இருப்பது, முக்கிய காரியங்களை தள்ளி வைப்பது, இதை செய்து எப்போது நீங்கள் செயல்பட தொடங்குகிறீர்களோ அப்போது முழுமையான ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொண்டு செயல்களை செய்ய வேண்டும். அது உங்களுடைய படிப்போ, உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயமோ, குடும்ப சம்பந்தமான விஷயங்களிலே முடிவெடுப்பதோ, சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால், பழக்கமாக்கி கொண்டால் சாதக பலன் உங்களுக்கு ஏற்படும். இன்றைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 4ஆம் இடத்திலே அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். சுக பாக்யாதிபதி சுக்கிரன் சாதகமான பலனை தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார். அந்த சுக்கிரனோடு பூர்வபுண்ணியஸ்தான அதிபதியான புதன் சேர்ந்திருக்கிறார். இவர்களோடு ராகு. இப்போது சந்திரனும் அந்த இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் பற்றி உங்களுக்கு அறிவிக்கக்கூடியது. அதனால் இன்றைய நாளிலே எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பது, சேமிப்பு போன்ற விஷயங்களை தொடங்குவது, முதலீடுகளை செய்வது சம்பந்தமாக முடிவெடுப்பது, இடமாற்றம் செய்வது சம்பந்தமாக சிந்திப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். தடைப்பட்ட விஷயங்களை தொடங்குவதற்கு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சியிலே எதிலே பின்னடைவை சந்தித்தீர்களோ, எந்த நல்ல முயற்சி தடைப்பட்டதோ இன்றைக்கே அதை பற்றி சிந்தித்து அதை மீண்டும் செயல்படுத்த தொடங்கினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். அந்த இடத்திலே இப்போது சந்திரனோடு சேர்ந்து மொத்தம் 4 கிரகங்கள் இருக்கிறது. அதிலே சுக்கிரன், புதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற பலனை தரக்கூடியதாக தெரியும். இருந்த போதும் கூட ஆட்சி பெறக்கூடிய கிரகங்கள், உச்சபலம் பெறக்கூடிய கிரகங்கள், மிகப்பெரிய தீங்கை செய்யாது, சாதக பலனையும் ஏற்படுத்தும் என்பதாக சிந்தித்து பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு நற்பலனை தர வேண்டும். மேலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் சுக்கிரனோடு புதனோடு இணைந்திருக்கிறார். இந்நாளிலே நீங்கள் சிந்திப்பது, உங்களுடைய செயல், உங்களுடைய பேச்சு அனைத்தும் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். உடன் இருக்கக்கூடியவர்களுடைய உதவியானது உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். இன்றைக்கு எதை நீங்கள் செய்ய வேண்டுமோ, உங்களுடைய கடமைகள் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மிகச்சிறந்த சாதக பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்று ஆண்டாள் தாயாரை வழிபடுவது சிறப்பு. இன்றைக்கு கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதம் என்று சொல்லும்போது சந்திர பகவான் உச்சபலத்தோடு இருப்பார். சந்திரன் ரிஷபராசியிலே இருக்கும்போது இந்த கிருத்திகை விரதமானது ஏற்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலே சந்திரன் மேஷராசியிலே இருப்பார். அடுத்த 3 பாதங்களிலே ரிஷபராசியிலே இருப்பார். அதனால் இந்த கிருத்திகை நாளிலே சந்திரன் ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இது வழக்கமாக மாதந்தோறும் நிகழக்கூடிய நிகழ்வு. இப்போது சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளிலே சூரியனும் உச்சமாயிருக்கிறார். அதனால் இந்த கிருத்திகையானது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, அதிலே சந்திரன் வந்து உச்சபலம் பெறுகிறார். அப்படி சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சூரியனும் உச்சபலம் பெற்று இருக்கிறார். அதனால் இன்றைக்கு முருகப்பெருமானோடு சேர்த்து சூரிய பகவானை வழிபடுவது, சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. ஆலய வழிபாடு செய்ய முடியாத நிலையிலே இருந்தாலும் வீட்டிலேயே நீங்கள் உங்களுக்கு உண்டான முறையிலே தெரிந்த வகையிலே பூஜைகளை செய்தாலும் போதுமானது, விரதத்தை மேற்கொண்டாலும் போதுமானது, மிகச்சிறந்த பலனை பெற முடியும். இந்நாளிலே கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளோடு சேர்ந்து சிவபெருமானுடைய அருளையும் பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.